நீ வந்து எப்படி ஃபீல் பண்ற அங்க பெனிக்கும் புரியுது ஹேய் அப்போ நான் இதுக்கு பின்னாடி நீங்க தான் இருக்கீங்களா அப்போ இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு காரணமும் நீங்க தானா அந்த அன்சுக்காவா இன்சிடென்ட்டை நீங்க திரும்பவும் நடக்க வைக்கணும் அப்படின்னு பாக்குறீங்களா என்ன நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க இதெல்லாம் சரியே இல்ல வாயை மூடு பெனியோ என்ன நான் பார்க்க வந்தது இந்த கோக்கரோ அவனதான் என்ன கோக்கரோ நான் வந்து ஒரு மாதிரி உன்னால டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன் தெரியுமா அந்த கேக்கா கோரிய நான் வந்து உருவாக்குனா அது உண்மைதான் அதாவது நான் என்ன யோசிச்சேன்னா அந்த கேக்கா கோரிய ஒரு மாதிரி எக்ஸசைஸ் பண்ணப் போறேன் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நீ வந்து பண்ணல ஆனா நடுவுல இந்த செய்கன் வந்தனால எல்லா விஷயமும் அப்படியே நாசமா போயிடுச்சு கோக்குருவம் தாக்கலாம் போறான் அப்படியே சைகன் தட்டி விட்டுறாரு ஏய் நீ வந்து முதல்ல பின்னாடி ஏன்னா ஆல்ரெடி அந்த பயங்கரமான ஸ்பெல்ல நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அதனால உங்க கிட்ட அவளைக்கும் எந்த விதமான ஸ்பெல்லும் இருக்காது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க இதுக்கு மேல நான் எல்லாத்தையுமே பார்த்துக்குறேன் அங்க யூ டவன் சொல்றான் நான் வந்து எதிர்பார்க்கல அதாவது நீங்க ஒரு தடையா இருக்கீங்க எனக்கு சரி இப்ப என்கிட்ட வேற வழியும் இல்ல அந்த தடையை நான் தான் உழைக்கணும் போல உங்களை அழிச்சக்கப்புறம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும் அதாவது டோல் கார்டியன் சேர்த்து நான் வார ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சோ உங்களை நான் இங்கேயே கொணர்றேன் அவனோட ஒரு வித்தியாசமான ஸ்பெல்ல யூஸ் பண்றான் அது இந்த ஏர் புல்லட் அந்த ஸ்பெல் மாதிரியே இருக்கு ஆனா வித்தியாசமா ஏதோ வேற வழியில அவன் ஃபர்பினோன்னா யூஸ் பண்றான் இதனால அங்க வித்தியாசமான ராக்ஸும் அப்படியே மேலே வந்து நிக்குது அதெல்லாம் இன்னும் ஹே நீ இந்த டோல் கார்டியனோட டைட்டுல அப்படி நீ பார பண்ணிருக்க இதெல்லாம் சரியில்ல ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கான டைட்டுல்ல ஓ அப்படியா அப்பன்னா நான் உங்களை இங்கேயே போட்டு தள்ளிடுறேன் அவனோட அட்டாக் வச்சு தாக்குறான் செய்ஹன் அவரோட பவர் யூஸ் பண்ண எல்லாமே அப்படியே சுக்குனரா காண போயிடுது நான் வந்து எதிர்பார்க்கல டோல் கார்டனோட உண்மையான பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அங்க யூட்டா என்னதான் தாக்க ட்ரை பண்ணாலும் அங்க ஒண்ணுமே வேலைக்கு வல செய்கன் வெறுமா கையை தான் அசைக்கிறாரு அதுக்கே அந்த கல்லு அப்படியே உடஞ்சு போயிடுது பரவல இதுதான் அந்த டோல் கார்டனோட வேற லெவலான ஃபார்ம் நினைக்கிறேன் அங்க யூட்டா அவன் சொல்றான் நீங்க வந்து ஒரு மாதிரி ஆனோ இங்க இருக்கீங்க தெரியுமா எனக்கு அங்க செய்கனும் யோசிக்கிறாரு நான் வந்து இங்க இதை முடிச்ச அவனு நினைக்கிறேன் யூட்டா இந்த வாட்டி நான் பின் வாங்க மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோ ஓ அப்படியா அப்படின்னா இது வந்து ரொம்ப சீரியஸ் நினைக்கிறேன் நானும் அப்போ

போகக்கூடாது அதாவது உங்ககிட்ட தெம்பு இல்லை ஏன்னா நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து நம்மளோட ஸ்பெல்ல நிறையவே யூஸ் பண்ணிட்டோம் நம்ம பாடிக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு அதனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது நீ என்ன சொல்ற இன்னைக்கு இன்னைக்கு தான் நம்ம ஸ்ட்ராங் இருக்கும் அதுக்காக நான் ஒன்னும் அப்படியே விட்டுற மாட்டேன் எல்லாமே ஒண்ணும் முடியல நம்ம தான் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் பரவாயில்ல கோக்கரும் நீ வந்து இன்னமும் விட்டு கொடுக்கலையா சரி பார்க்கலாம் உன்னால என்ன பண்ண முடியுதுன்னு ஆமா பெனியோ நம்ம விட்டு கொடுக்க கூடாது நம்ம என்ன காட்டணும் நம்ம இப்போ பியூரிஃபை பண்ணதான் அப்படியா அப்ப நீ என்ன பியூரிஃபை பண்ண போறியா அப்போ வா என்ன பியூரிஃபை பண்ண அங்க அப்படியே தாக்கிற அந்த இடமே ரத்தத்தால நிரம்ப ஆரம்பிக்குது இப்பதான் நம்மளுக்கே தெரியுது அது வேற யாரும் இல்ல நடுல வந்தது செய்கன் தான் அந்த ஏரியாவே இதனால ஒரு மாதிரி ரத்தம் ஆயிடுது செய்கன் நீங்க வந்து எதுக்கு இப்படி பண்ணீங்க நீங்க எதுக்கு நடுவுல வந்தீங்க என்னோட டியூட்டி அதாவது பரவாயில்ல நான் வந்து எதிர்பார்க்கல தெரியுமா செய்கன் உங்களால இன்னமும் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல நீங்க உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கீங்க செய்கன் நீங்க வந்து எதுக்கு இப்படி பண்ணீங்க அங்க செய்கும் ஒரு ஸ்பெல்ல யூஸ் பண்றாரு இதனால அங்க ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியரும் உருவாகுது போங்க இதுதான் ஒரு வாய்ப்பு மாயராவை தூக்கினு இந்த மகனை கிட்ட விட்டு வெளியில போங்க என்ன சொல்றீங்க அதாவது நாங்க கோல மாதிரி ஓடி போனோமா அதுக்கப்புறம் உங்களோட நிலைமை இல்ல இதுக்கு மேல எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் என்னோட வேலை அதாவது ஒரு டோல் கார்டியன்ல ஒரு மெம்பரா இருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுதான் ஒரு மிகப்பெரிய மிஷினு நீங்க என்ன சொல்றீங்க அதாவது நாங்க எப்படி ஓடி போறது நீ என்னதான் இங்க இவன் அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாலும் இவட்ட அழிஞ்சு போனாலும் கண்டிப்பா இந்த ட்ராஜடி நடக்கதான் செய்யும் ஏன்னா இதே மாதிரி நிறைய சம்பவம் வந்து கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது அது இவன் இல்லைனாலும் அது கண்டிப்பா நடக்கும் அதனால சீக்கிரம் வெளியில போங்க வெளியில போய் அந்த வயசானவரு ஜேசமி அவரை மீட் பண்ணுங்க அவர் கிட்ட ஒரு விஷயத்த சொன்னேன் அது வந்து அவரு உங்களுக்கு சொல்லுவாரு நீங்க தான் இங்க இருக்கீங்களே அந்த விஷயத்தை எங்க கிட்ட சொல்லலாம்ல ஆனா அவரு கேட்காம அவரோட பவரை யூஸ் பண்றாரு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி சில்லியான வேலையில நான் மாட்டிப்பேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நான் அவ்வளவு சீக்கிரத்துல மாட்ட மாட்டேன் ஆனா இதே மாதிரி வெடிக்க ஆரம்பிக்குது அப்படியே யூட்டாவும் தூரமா போகறான் இப்ப எனக்கும் வேற இல்ல அதாவது நான் இத பண்ணிதான் ஆகணும் ஹாஸ் ஒரு டோல் கார்டியனோட மெம்பரா இந்த விஷயத்த பண்றதுல எனக்கு பெருமை தான் நீக்கோட பேரன்ட்ஸ ப்ரொடெக்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான் கேக்ககுரியோட வார் வந்து முடிவுக்கு முடிவுக்குறது அதுக்கு முடிவு வரும்னா அது மீக்கு தான் மீக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கேக்ககுரியோட வாரம் கம்ப்ளீட் ஆகும் அங்க அவரும் அப்படியே தாக்குறதுக்கு போக ஆரம்பிக்கிறாரு அங்க கோக்குறும் கட்டுறான் ஆனா அவரு அப்படியே தாக்கும் சொல்றாரு அவ்வளவுதான் என்னோட டியூட்டி வந்து இங்கேயே கோத்து ஸ்டார் வந்து கீழே விழும்போது கண்டிப்பா ஒரு புது ஸ்டாரும் பிறக்கும் அப்படியே அவரு தாக்குறாரு அந்த இடமும் அப்படியே பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது இந்த சைடு அங்க இது வந்து லைட்டா ஃபீல் இந்த சைடு அந்த பிளாஸ்டுக்கு அப்புறம் இன்னுமா உனக்கு எதுவுமே ஆகல நான் வந்து எதிர்பார்க்கல ஒரு முட்டால் மாதிரி அப்படியே அவனே அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டான் இப்ப தேவை இல்லாம அப்படியே எழுந்து போயிட்டான் அப்படின்ட்டு அங்க கூக்கரு வந்து பயங்கரமா அவனோட மூஞ்சிலையும் அப்படியே தாக்க ஆரம்பிக்கிறான் நான் எதிர்பார்க்கல கூக்கரும் உன்னால என்னோட முகத்தை டச் பண்ண முடியும் அப்படின்னு அங்க இன்னுமா ஒரு சாகல அவரை எப்படியா காப்பாத்திட்டாங்க ஓ இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அதாவது நீங்க எப்படியா அந்த பேரியரை உடச்சிட்டீங்க ஆனாலும் என்ன பிரோஜனம் உன்னோட லிமிட் வந்து இதுதான் உன்னோட போட்டன்சியல வச்சு நல்லா சொல்ல முடியுது வாட்டியை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா மாறி இருக்க ஏன் என் கூட வரக்கூடாதுடா நீ என் கூட வந்தா கண்டிப்பா உன்னோட சர்வைவல் சான்ஸ் அதுவும் அதிகமாக நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா போன வாட்டி நான் மாதிரி அந்த அன்சுகாவா இன்சிடென்ட் அதுல வந்து எல்லாருமே இறந்து போயிருப்பாங்களே அந்த மாதிரிதான் ஆகும் அதை யோசிச்சு பார்க்கும் கோக்கரும் இன்னமும் கடுப்பாகிறான் அங்க பெண்ணியா சொல்றா ஹே யூட்டா நீ வந்து எதுக்கு இப்படி பண்ண

கேட்டாங்க சீகனுக்கு அவரோட ஒரு ஆமைய காணும் இதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்பிடலுக்கு போய் அங்க ஆபரேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க சீகன் வந்து பொழைப்பாரா இல்லையா அங்க பெனிய யோசனை இருக்கா எல்லாமே என்னோட அண்ணனாலதான் எவ்வளவு பிரச்சனையும் அவனால தான் இப்படியா இருக்காது சீகனுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது இந்த சைடு அங்க ஜாசமே கூப்பிடுறாரு ஏ கோக்குரோ அவங்க கிட்ட பேசலாமா ஏன்னா சீகனை பத்தி தான் இது அதாவது சீகனும் ஒரு டோல் கார்டன்ல ஒரு மெம்பர் மாதிரியே நாங்க இன்னொரு ஒரு விஷயத்தையும் உருவாக்கி இருக்கோம் அதுதான் எக்ஸாசிஸ்ட் யூனியன் அதுல இருக்க ஆளுங்களோட குறிக்கோள் அது என்ன தெரியுமா அந்த அவனை வந்து எப்படியாச்சும் கூல்லணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க எல்லாத்துக்கும் பின்னாடி அரிமாவோட பிளான் தான் நாங்க வந்து முன்னாடியே இதை பண்ணியிருந்தா இப்போ செய்கனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காரு செயகன் உண்மையிலேயே ஒரு நல்லவரு அவர் வந்து தான் ஒரு கெட்டவ மாதிரி உங்ககிட்ட ரோல பிளே பண்ணிருக்காரு அப்பயாச்சும் நீ மகனும் கேட்ட விட்டு தள்ளிருப்ப உன்னோட உயிருக்கு ஆபத்து வராது ஏன்னா அவருக்கு சுத்தமா விருப்பம்ல நீ வந்து யூட்டா கூட ஸ்டண்ட் பொண்ணுன்னு அதனாலதான் அவரு எப்பயுமே கேட்ட ஒரு மாதிரி இருந்திருக்காரு கெட்டவரா இருந்து கடைசி வரைக்கும் எவ்வளவு விஷயத்த பண்ணாரு என்னால நம்பவே முடியல இத அவரு சொல்லி இருக்கலாம்ல சரி குக்குறோம்

சூட் எல்லாத்தையும் நான் எப்ப போடுவேன் அதெல்லாம் நீ அடையணும்னா ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணும்பா என்ன ஒரு எக்ஸசிஸ்டாலயோ இல்ல ஒரு கமிட்டியாலயோ தான் இத போட முடியும் நீ வந்து ஒரு சின்ன பையனா இருக்க சோ சின்ன பையன் மாதிரி ஆக்ட் பண்ணனும் நீ தேவையில்லாம இந்த வயசுல எக்ஸசிஸ்ட் வேலையை பண்ண கூடாது நீ உன்னோட கூட கோஃபியான திங்ஸ் எல்லாத்தையுமே பண்ணனும் ஆனா நீ அப்படி இருந்தோ இந்த மாதிரி ஒரு சூட்ட அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா நீ ஒரு ரியலான எக்ஸசிஸ்டா மாறு நீ ப்ரூவ் பண்ணு உன்னாலயும் அது முடியும்னு அதுக்கப்புறம் உனக்கும் இந்த சூட் வந்து கிடைக்கும் அங்க கோக்குரு இதெல்லாம் நினைச்சு பாக்குறேன் உனக்கு பழைய விஷயம்லாம் அப்படியே ஃபிளாஷ் பேக்க ஓடுது டேய் கூக்குரு ஏன்டா சோகமா இருக்க ஒரு பையனா இருந்தனு எப்பயுமே சோகமா இருக்க நீ ஒரு பையன்டா நீ சோகமா இருக்க கூடாது நீ ரொம்ப எக்ஸைட்டடாவும் ரொம்ப சியர்ஃபுல்லா இருக்கணும் அங்க பெனியோ சொல்றேன் நம்ம தான் இந்த ஈவில் கேக்க குறிச அழிக்கணும் ஆமா நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான எக்ஸசிஸ்டா மாறதா போறேன் அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா அந்த சூட்டியும் போடுவேன் ஓ அப்படியா அப்பனா இந்த பேச்செல்லாம் விரும்ப பேச்சு இல்லாம ரியாலிட்டிக்கு கொண்டு வா அதாவது எல்லாத்தையுமே நடத்து காட்டு இதெல்லாம் யோசிச்சு கூக்குருவும் அப்படியே கத்த ஆரம்பிக்கிறான் எங்கே இந்த எபிசோடோ முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க சோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாயனரா